என்ன பிரீதா, எனக்கு இப்போ வலியே தெரியல. ரொம்ப நல்ல விஷயம், நல்லதா போச்சு. நான் உன்ன சொல்லட்டுமா, நான் கூட உங்க வலியை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன். சரளா, உங்க பொண்ணோட கையில நிஜமாவே மேஜிக் இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். நீ சந்தோஷமா இருக்கணும், கடவுள் உனக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுக்கணும். பிருத்வியோட அம்மா ரொம்ப லக்கி இல்ல, அவங்களுக்கு ஒன்ன மாதிரி ஒரு மர்மக கிடைக்க போறா. அவங்க கூட நீ எப்பவுமே இருப்ப, அவங்களுக்கு நீ சேவை செய்வ, அதுல எனக்கு கொஞ்சம் உரிமை இருக்கு. சரளா, உங்களோட இந்த பொண்ணு நிஜமாவே கடவுளோட ஆசீர்வாதமா தான் உங்ககிட்ட அனுப்பப்பட்டிருக்கு. ராக்கி ஆண்டி, நான் வெறும் டாக்டர் மட்டும்தான், அதே என்னால பட முடிஞ்சது. தட்ஸ் இட். இங்க பாரு பிரீதா, நீ ஒரு டாக்டர் தான், ஆனா ரொம்ப வித்தியாசமா இருக்க. உன் கையில இருக்கிற மேஜிக் இருக்குல்ல, அது மருந்து மாதிரி வேலை செய்யுது. நான் உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் அது பத்தாது. சரளா, உங்களோட இந்த பொண்ணு நிறைய பேரோட முகத்துல காணாம போன சந்தோஷத்தை கொண்டு வரா. ஆனா என்னோட வீட்டுல எல்லாரோட சந்தோஷத்துக்கும் காரணமா இருக்கா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். என்னோட ரிஷப் மட்டும் ஷேர்லின பிடிச்சிருக்குன்னு சொல்லாம இருந்திருந்தா ரிஷப் பிரீதாவோட ஜோடி எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. இவ ரொம்பவே நல்ல பொண்ணு, அழகா இருக்கா, கலாச்சாரம் தெரிஞ்சவளா இருக்கா. பிரீதாவுக்கு மட்டும் இந்த கல்யாணம் முடிவாகாம இருந்திருந்தா நான் கரண் கிட்டையாவது பேசி அவனோட காதை திருகி எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது அவனோட இவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இவ ரொம்பவே நல்ல பொண்ணு, இவ என்னோட வீட்டுக்கு வந்திருக்கலாம். ராக்கி ஆண்டி, என்னை புகழ்ந்ததெல்லாம் போதும். ஏன்னா நீ அவ்வளோ பெஸ்டா இருக்கம்மா. சரி அம்மா, நீங்க ராக்கி ஆண்டி கூட்டிட்டு போங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவீங்க. நீங்க சந்தோஷத்துல ரொம்ப டான்ஸ் தான் ஆட ஆரம்பிச்சிடாதீங்க. ஆட இல்ல இல்ல, நான் இவங்களை பாத்துக்கிறேன். இவங்களை எங்கேயாவது அமைதியா உட்கார வைக்கிறேன், வாங்க போல. இல்ல சரளா, நீங்க கஷ்டப்படாதீங்க, நானே போய்க்கிறேன். என்ன ராக்கி, டாக்டரே ஆர்டர் பண்ணிருக்காங்க, நான் டாக்டர் ஆர்டரை ஃபாலோ பண்ணுவேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். வாங்க வாங்க போல, வாங்க மெதுவா வாங்க. இந்த கால அழுத்தம் கொடுக்காம நடங்க. சரிம்மா, நீ பாத்துக்க வந்துடுறேன். இங்க பாரு, பிருத்வியை பத்தி நெகட்டிவா யோசிக்கிறத நீ தயவு செஞ்சு நிறுத்து. நம்ம தான் பாத்துட்டோம்ல, அவரு ரொம்பவே நல்லவர், அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, பிரீதா இருக்கும்போது தான் நான் செய்யணும். பிரீதா அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்கா, அவன் வலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறா. இந்த பிருத்வி ரொம்பவே ஸ்மார்ட்டா தான் இருக்கான், பிரீதாவை முட்டாளாக்கிட்டே இருக்கான். ஆனா இதுக்கு மேல அது நடக்காது. இந்த வீடியோவை நான் பிரீதா முன்னாடி பிளே பண்ணி காட்டுவேன், அவளே அவ கண்ணால உண்மை என்னன்னு பார்க்கட்டும். பிரீதாவை நான் கூட்டிட்டு போனா மட்டும் போதும், பிருத்வியோட உண்மை தன்னால வெளியே வந்துடும். தட்ஸ் இட். கடவுளே, இந்த ஸ்மைலுக்கு என்ன அர்த்தம்னே தெரியலே, நீ கொஞ்சம் சொல்லிட. இது நீ எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஐ மீன், இது கர்ணனுடைய சிக்னேச்சர் ஸ்மைல். பிஹெச்டி பண்ணா கூட இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. இல்ல, ஐ மீன், இந்த ஸ்மைல் உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஒருத்தவங்களுக்குள்ள நல்ல ஃபீல் இருக்கும்போது இந்த ஸ்மைல் கண்டிப்பா வரும். உன்னை பார்க்கும்போதே தெரியுது நீ என் கூட சண்டை போட வரலன்னு. ஆனா நீ என் கூட சண்டை போட வரலனா வேற எதுக்காக வந்த? தட்ஸ் தி க்வெஸ்சன். குட் க்வெஸ்சன் பிரீதா. அது என்னன்னா, நீ ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருக்க. ஒருத்தரை பார்த்த உடனே அவர் மனசுல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஆ, அது உண்மைதான். உடனே அப்படியே நம்பிட்டியா? நீ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ 99% ஸ்டூப்பிடா தான் இருக்க. உன் முன்னாடி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்ன நினைக்கிறாங்கன்னு எதுவுமே தெரியல. சரியா சொன்ன. அப்படிதான் நான் இப்பயும் தப்பு பண்ணிட்டேன். இங்க நீ கூட சண்டை போட வரலன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்பயும் என் கூட சண்டை போட தான் வந்திருக்க. வேற வேலையே இல்லையா டாக்கி? ஓகே ஓகே, இப்போ உன்னோட வலையில நான் விழ விரும்பல. வலையா? நீ எப்பவுமே சண்டைங்கிற வலையை விரிக்கிற, நானும் அதுல விழுந்துடுறேன். நாம ஒண்ணு பண்ணலாம் அப்படிதா, சமாதானமாயிடலாம். ரைட், நான் உன்ன சொல்லவா, ஒரு நல்ல மனுஷனை தப்பா நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு கரண். நானும் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ இப்படிலாம் யோசிக்காதன்னு. சரி, அதெல்லாம் விடு, நீ இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியே, நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும். பிருத்வி ரொம்ப நல்லவர்.
ना मट्टे इव पक्कत्तुल इल्लना इव एन्ना पण्णुवा अनियायत्तुक्कु अप्पाविया इरुक्काले इव इन्नोसेंस यारावदु तप्पा यूस पण्ण वायप्पु इरुक्कु इप्पो एन्ना योसिक्किर एन्किट्ट सोल्रदुक्काग एदावदु मोसमान लाइन योसिक्किरल ऐ केर फॉर यू नी वाळ्क्कैल संतोषमा इरुक्कणुंगिरदु मट्टुम्दान एन्नोड आसै अदुक्कु ना एन्ना पण्ण पोरेन तेरियुमा उन्नोड कैय पिडिच्चुक्किट्ट उन्ना मंडपत्तुक्कु कूट्टिट्टु पोपोरेन அதுக்கப்புறம் உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்கும். என்ன? அது உன் கைய பிடிச்சு பிரித்வேக்கேல ஒப்படைச்சிருவேன். அதானே உனக்கு வேணும்? ஓ தேங்க் காட். உன்கிட்ட நான் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்த்தனோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இன்னைக்கு பார்க்கறேன். ना इवले कोनुटे कैयाल ना तौप्सिये कोनुटे इप्पो एन्ना पण्रदु ओरु वेले यारुक्कावदु एन्नोड कैयाल ना तौप्सिये कोन्न विषयम तेरिंजिरुच्चुना अदुक्कप्पुरम ना अळिंजिरुवेने इंद एंगेज्मेंट नडक्काद इंद कल्याणम निन्नु पोयिडुम एल्लामे मोत्तम अळिंजिरुम इप्पो एन्ना पण्रदु इल्ल 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 ना इंद माद्रि नडक्क विड माट्टेन ना इंद माद्रि नडक्क विडवे माट्टेन इप्पो एन्ना पण्रदु மறுபடியும் நான் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கறேன் தப்சி தப்சிங்க பாரு தப்சி தப்சி ப்ளீஸ் ஏதோ சொல்ல தப்சி தப்சி தப்சிங்க பாரு தப்சி இங்க பாரு நீ ஆக்டிங் பண்றேன் எனக்கு தெரியும் இந்த ஆக்டிங்லாம் என் முன்னாடி செட் ஆகாது இங்க பாரு நான் உன தொலை பண்ண மாட்டேன் உன் கழுத்துல நான் நிரிக்க மாட்டேன் ஏதாவது சொல்ல ப்ளீஸ் தப்சி தப்சி ப்ளீஸ் ஏதாவது சொல்ல தப்சி தப்சி I can't believe this. Rumba low class decoration a irukla. Ivangala afford panna mudiyala engra bodhu idhukku show off panna ipdi la try pandranga. I just don't understand. Karan ipdi adhu Prithviya trap pannanum nenikiran. Unakku oru vishayam theriyuma Shala? Engagement ku engala invite panna andha Sarala inga veettukku vandirundha. Enakku adhu suttama pidikala. And avu enkitta nikku eppadi pesna theriyuma? Katti katti pesna. Rumba overa pesna. ना अनेक शौक लग रहा था लेकिन ये तो पैसे मुड़े ला। अब ये न रोंबा वे आऊँ माना पढ़ते ना। एंड अपने ना ये न योज चेना। अब अंग क्लासे मोस मारा थे। इंद मिडिल क्लास आलिंग ले ये पड़ी था न योज चेन। अब अबे ना वो रो विषय तो डिसाइड पानी था। पृथ्वी प्रीता वो एंगेज मटे नड़ते எல்லார முன்னாடி உங்க அவமானப்படுறத பார்க்கணும் ஆசை பண்றேன் இவங்க தல குனிஞ்சு நிக்கணும் அவங்க அந்த நிலமையில பார்த்தானா ரொம்பவே சந்தோஷப்படுவேன் உன்ன சொல்லவா ஷாலன் என்னோட பிளான் ফুল ப்ரூஃப்லயே இருக்கு அடே உங்களுக்கு இந்த மூளை குழம்பி போச்சா இந்த பேபியோட வாழ்க்கைய அழிஞ்சிரும் உன்னோட பேபியா டாப்சி செத்துடா இதுக்கு அப்புறம் எல்லாமே முடிய போகுது சரி நான் உன பண்றேன் ஷாலன் பேபி கால் பண்றேன் शर्लिन बेबी के ना कॉल पन रहा शर्लिन बेबी की टाइम नर्दा देना सोल रहा ना रुम्बा पेरी तप्पा पने टा इल आंटी आई एम सॉरी ये तो वाहिल वंदे द सोलिटे एने के द मूले कोण भी पड़च एक्चुअली ये द कुन्जो पर्सनल विषय हूँ आने ना उनके टे सोलिड रहे नागा तानी हरिकुम बोध ऋषभ बन्ना बेबी इंदा कोपड़े
sorry. அப்புறம் வாழ்க்கை அழிஞ்சிரும்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒருவேளை பிரீதாவோட என்கேஜ்மெண்ட் நின்றுச்சுன்னா, பிரீதா எவ்வளவு புத்திசாலின்னு தெரியும்ல, அவ கண்டிப்பா ரிஷப் பின்னாடி வர ஆரம்பிச்சிருவா. சோ ஆண்டி பிளீஸ், ஐ பெக் யூ, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க விடுங்க. வாட்ஸ் ராங் வித் யூ ஷர்லின்? நீ நான் சொன்னதை ஒழுங்கா கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, பிரித்வி பிரீதாவோட என்கேஜ்மெண்ட் சரியா நடக்க விட மாட்டேன்னு தான் சொன்னேன். என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது எங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே முக்கியம். ஆனா மேனேஜ்மெண்ட் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, இவங்களை பார்த்து சிரிக்க போறாங்க, இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்து சிரிப்பாங்க. இவங்க அவமானப்பட்டு நின்னாங்கன்னா எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கையில பணம் காசு இல்லைன்னா இப்படி எல்லாம் ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அட என்ன இது, போன ரிசீவ் பண்ண ஷாலின் பேபி, ப்ளீஸ் 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 ரிசீவ் தி ஃபோன். சரி, லைக் தட். யெஸ் ஷாலின், லைக் தட். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும், பிரீதாவோட எங்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கணும், அதுதான் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது. இல்லனா இந்த மிடில் கிளாஸ் பொண்ணு கரண் ரிஷப் பின்னாடி மறுபடியும் சுத்த ஆரம்பிச்சிருவா. ஆண்டி எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபோன் எனக்கு திரும்ப திரும்ப கால் வந்துட்டே இருக்கு, நான் போய் பேசிட்டு வரேன். ஹலோ ஷெலின் பேபி, இங்க பாரு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் என்னோட கையால தாப்சிய மர்டர் பண்ணிட்டேன், அவ கழுத்தை நெரிச்சு நான் கொன்னுட்டேன். வாட் ஷெலின் பேபி, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ இப்ப எங்க இருக்க? நான் மாப்பிளையோட ரூம்ல இருக்கேன். நீ ப்ளீஸ் இங்க வா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் மாட்டிப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னாச்சு ஷர்லின், போன்ல யாரு? ஷர்லின், இன்னைக்கு இந்த பொண்ணு ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்றா. நான் கேக்குற கேள்விக்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறா. எவ்வளவு அவசரமா எங்க போறா? ஏதோ சரியில்லை. நான் இவ்வளவு ஃபாலோ பண்ணி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், நிச்சயம் கண்டுபிடிக்கிறேன். சாரி, ஜஸ்ட் வெயிட், நான் வரேன், காம் டவுன். சீக்கிரமா வா, ப்ளீஸ் சீக்கிரமா வா. இந்த ஷர்லின் என் கிட்ட இருந்து ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறா. அந்த கால் வந்ததுல இருந்து இவ ரொம்ப டென்ஷனாவே இருக்கா. ஆனா ஏன் அந்த கால் யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம்? பாத்து பொறுமையா வாங்க. வலி எனக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்க. ஓஹோ, என்னாச்சு உங்களுக்கு, பாத்து நடக்க மாட்டீங்களா? வழியில இருந்து நடக்கறீங்க. சாரி மேம். அக்கா இன்னைக்கு ரொம்பவே கோவமா இருக்காங்க போல இருக்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு கால் சரியில்லை, நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் அது என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நடக்காம இங்கேயே உட்காந்துருங்க. சரல ஆண்டி, சரல ஆண்டி, அது பண்டிதர் உங்களை கூப்பிடுறாரு. இன்னொன்னு, பண்டிதர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நீங்க இல்லைன்னு பாட்டி உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. கரீனா கூட போறதா இல்ல பண்டிதர் கூப்பிடுறாருன்னு போறதா? சரி சமீர், நீ ஒரு வேலை பண்றியா, கரீனா ஏதோ டென்ஷனா இங்கிருந்து போய்கிட்டு இருக்காங்க, அதோட ராக்கிக்கு வேற காலில் சுளுக்கு இருக்கு, நானே இப்போ என்னன்னு கேட்கலான்னு நினைச்சேன். நீ கொஞ்சம் போய் என்னன்னு பாக்குறியா? நான் பண்டிதருக்கு என்ன வேணும்னு கேக்குறேன். சரி, நான் பாத்துக்கறேன். ஆனா நீங்க நல்லா இருக்கீங்கல, பாக்க டென்ஷனா இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல, நீ கொஞ்சம் அங்க சீக்கிரம் போய் என்ன பிரச்சனைனு பாரு, அவங்க என்னமோ கோவமா இருக்காங்க. தேங்க் யூ சோ மச் அண்ணா, நீங்க போலாம், வாங்க வாங்க வாங்க. ஓ மை காட், சாரி, இட்ஸ் யூ. உனக்கு கண்ணு தெரியல, தண்ணி கிளாஸ் கையில வச்சுக்கிட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்க? இத நீ தெரிஞ்சேதா பண்ணன்னு எனக்கு தெரியும். ஐ அம் சாரி மேம், நீங்க வீணா பேசுறதையும் வீணா எம்எல் பழி போடுறதையும் கேக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. கமான் கேர்ள்ஸ், எப்படி பேசணுங்கிற மரியாதை உனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன், நாங்க எல்லாரும் உங்களோட கெஸ்ட், உங்க கெஸ்ட் கிட்ட மரியாதையா நடந்துக்கோங்க. சொன்னது புரிஞ்சுதா? கரீனாத்த ஸ்ருதிகிட்ட இதுக்கோ சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதான் சரல ஆண்டி இவங்க டென்ஷனா இருக்கிறதா நினைச்சிட்டாங்க. நான் இப்ப என்ன பண்றது? சமீர் இங்க இருந்து போயிடு. ஐ ஜஸ்ட் கான் பிலீவ் எவ்ரி. சமீர் இங்க வா. இந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டு தானே, இவளுக்கு மரியாதையை கத்துக்கொடு. ஸ்ட்
ஸ்ருதி அது ஏ ஹலோ உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாத நீ ஏதாவது கத்து கொடுக்கணும்னு நினைச்சேனா உங்க கரீனா ஆண்டிக்கு கத்து கொடு அவங்களுக்கு தான் மேனஸ் தேவை எனக்கு இல்ல இங்க பாரு நான் எதுக்காக கரீனா மேம் மேல இருந்த கோவத்தை இவன் மேல காட்டினேன் இவங்கிட்ட என்ன ஸ்ருதி நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க பொண்ணு மாதிரி இவங்கிட்ட நடந்துகிட்டாதான் இவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும் நினைக்கிறான் இப்பப்ப பார்த்தாலும் பிரீதா கைய பிடிச்சிட்டே நடக்கறான் இந்த பிரீதா இவள பார்த்தால எனக்கு வெறுப்பா இருக்கு இவளால தான் என்னோட பிருத்வி செல்லும் பயத்துல பைத்தியம் ஆயிட்டான் அதோட அவன் பைத்தியக்காரத்தனத்தால ஒரு மர்டரும் பண்ணிட்டான் எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணணும் போல இருக்கு ஷலன் நீ இங்க என்ன பண்ற இல்ல ஃபங்க்ஷன் கீழ தான நடக்குது. யாராவது தேடிட்டு இருக்கியா? இல்ல இல்ல. அது ஆக்சுவலி என்னோட மேக்கப் டச்சப் பண்ணலாம் வந்தேன். ஆதா எக்ஸ்கியூஸ் மீ. வா. சமீர் நான் போய் பேசிடுறேன். ஐயோ வேண்டாம். ஓ இல்ல ஸ்ருதி. ரவுடி மாதிரிலாம் இவன் கிட்ட போய் பேசாத ப்ளீஸ் ரவுடி தனம் பண்ற மாதிரி பேசினா நீ பேசிக்கிட்டே இருப்ப இவன் பேசாம சைலண்டா போயிடுவான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பேச வந்தோமோ அதை பேச முடியாம போயிடும் பொண்ணுங்க மாதிரி பிஹேவ் பண்ணணும் நார்மலா ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ண போறேன் கொஞ்சம் ஹார்ட் தான் இருந்தாலும் முடியும் இப்போ உனக்கு என்னாச்சு இப்போ யாரோட கோவத்தை என்கிட்ட காட்ட வந்திருக்க கோமா அதோ உன்கிட்டயா நாட் அட் ஆல் சமீர் ப்ளீஸ் என்ன நீ இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்னைக்கு ஹோலியும் இல்ல நீ பாங்கும் குடிக்கலையே இல்ல குடிச்சிட்டு வந்திருக்கியா எக்ஸ்கியூஸ் மீ இல்லையா அப்ப எதுக்கு வித்தியாசமா பேசிட்டு இருக்க இல்ல நான் என்ன பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல வித்தியாசமாவா அப்படினா இதுவரைக்கும் நீ இப்படி ஸ்மைல் பண்ணி நான் பார்த்ததே இல்ல பொண்ணுங்க ஸ்மைல் பண்ற மாதிரியே நீ ஸ்மைல் பண்ற அதாவது வெக்கத்தோட பேசுற இல்ல நானே பொண்ணு தானே என்னால சாதாரண பொண்ணுங்க மாதிரி ஸ்மைல் பண்ண முடியும் ஓகே இங்க பாரு ஹே ஸ்ருதி ஸ்டாப் 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 ஏ நீ எப்படி இருக்கியோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மத்தவங்க மாதிரி இல்ல நீ உன்னை மாத்திக்காத இன்னில நீ இங்க வா சீக்கிரம் ஸ்ருதி என்ன அங்க பாரு உனக்கு என்ன தெரியுதா அது கரண் இது பிரீதா ஏன் உங்களுக்கு யார் தெரியறாங்க நீ ரொம்பவே போரிங்கா இருக்க உன்னோட ரொமான்ஸ் கபட்ல லாக் பண்ணிட்டு வந்தறியா கொஞ்சம் அங்க பாரு வேர்ல்டோட பெஸ்ட் ஜோடியா இருக்காங்கல்ல என்னோட அக்கா ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட தன்னோட வருங்கால ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்ன்ற அக்கறை இல்ல ஏன்னா பிருத்வி வந்த பொண்ணு கேட்டுட்டாங்க அவ மோசமான ஆள் தெரியுமா ஆனா எங்கேஜ்மென்ட் வரைக்கும் வந்துட்டான் பாரு சரளா எங்க போயிட்டு இருக்கீங்க அடடே வாங்க நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டோம் சரளா ஆண்டி அங்க நிக்கறாங்க பாரு உன்னோட philosophy அங்க போய் சொல்ல ஈ உனக்கு என்ன மூள குழம்பி போச்சா என்ன சாகடிக்கிறதுக்கு வேலை பாக்குற ஸ்ருதி சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் உங்ககிட்ட தேங்காய் தான கொண்டு வான்னு சொன்னேன் பண்டிதர் உனக்கு முன்னாடி தான தேங்காய் வேணும்னு கேட்டிருந்தாரு நீ என்னடா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க அதுமா நான் மாமாவ பாத்துட்டு இருந்தேன் எது அதாவது நான் பிருத்வி தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அவர்தானே என்னோட மாமா நானும் அவர்தான் தேடிட்டு இருக்கேன் இந்த பிருத்வி எங்க போனாருன்னே தெரியலையே நான் போய் தேட தேவையில்லை நீ இங்கே இரு எல்லாருக்கும் சாப்பாடு ஜூஸ் எல்லாம் கரெக்டா குடுக்கறாங்களான்னு பாரு நான் போய் அவர் எங்கன்னு பாக்குறேன் ரொம்ப நேரமா அவரை காணலையே எங்க போனாரு நல்ல விஷயம் உன்னோட அம்மாக்காது நீ கொஞ்சம் பயப்படுறீ யூ நோ வாட் இந்த டைம்ல ஸ்ருதியோட பார்வையில நீ பிருத்வி மாதிரி தெரியற அவனை நான் ரொம்பவே வெறுக்கறேன் தெரியுமா அப்படியா நீ சமீரோட பார்வையில ஷேலின் மாதிரியே தெரியற நான் அவளை வெறுக்கறேன் எப்பவும் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பேன்
ना ஷர்லினா ना பாக்க ஷர்லின் மாதிரி இருக்க ஹே நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு நிமிஷம் ना इन्ना पन्ना ये इन्ना पनी ट्रंडा हे गिलेला बेबी नी योशिकर मारी ये दुमा गिलेला ना ये बड़ोड मोची अपने आवध तरुमा बंदर नो अपने इन्दा मेरछे पनी की ट्रंडा बेबी नी ये वस सत्तर टंडला नी सोन्ने ये वस अपने सत्तर नन्ना नी ये वस कोड़े इन्द मदरी ओ ये ना डिस्कस्टिंग अरे ये ना डिस्कस्टिंग नी ये ना तप्पा नन्चे ट्रके ना उन्हें कॉल पन्ना ला हाद कपरना இவளோட மூச்சை திரும்ப கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் அதனால தான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுல நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க பேபி புரிஞ்சுக்கோ நான் அந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி பண்றதால மூச்சு திரும்பி வரத நான் ஃபிலிம்ல எல்லாம் பாத்துர்க்கேன் அடிச்சுன்னு வெச்சுக்கோங்க கொஞ்சம் கூட எனக்கு உமேல நம்பிக்கை இல்ல இந்த பொண்ணை விட்டு தள்ளிரணும் உன்கிட்ட நான் சொன்னல உனக்கு எங்க உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த மாதிரி எதுவும் இல்ல பேபி நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க ஷட் அப் நான் செக் பண்ணி பார்க்கறேன் Thank God, ये वाले का पल्स रुका